வெல்கம் டு நவீஸ் காஃபி கிளப் இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா உங்களோட பேச போகிறான்னு பாக்கிறீங்களா சயின்ஸ் ஆஃப் டெத் இன்ஃபேக்ட் ஒரு மனுஷன் எந்த மோமெண்ட் ஆர் எந்த செகண்ட் அ பர்சன் இஸ் கன்சிடர்ட் டெட் அது மட்டும் இல்லை ஒரு மனுஷனோ இல்லை எனி உயிரினம் இந்த வேர்ல்டு எப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படும் உங்களுக்கு தெரியுமா வாட் ஃபேக்டர்ஸ் டிரைவ்ஸ் திஸ் என்டையர் கான்செப்ட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் டெத் வாங்க டாபிக்கும் டீடெயிலாக போவோம் ஆயிரம் காலமா ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பூமியில இருக்க ஆரம்பிச்ச தருணத்தில இருந்து மனுஷங்க பிறக்கிறதும் இறக்கிறதும் நடக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனா ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு திருப்பி உயிர் பிழைச்சு இப் த பர்சன் கம்ஸ் பேக் டு லைஃப் இட் வில் பி அ ஃபேசினேட்டிங் மூமெண்ட் இல்லையா இந்த ஃபேசினேட்டிங் உலகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரிலீஜன்லையும் லெட் இட் பி ஹிந்துவிசம் ஒரு ஈவன் கிறிஸ்டியானிட்டியில கூட ஜீசஸ் திருப்பி உயிர் வந்த கதைகள் உண்டு கேன் அ பர்சன் கம் பேக் டு லைஃப் ஆஃப்டர் பீங் டிக்ளேர்ட் டெட் எஸ் resurrection possible அதாவது உயிர் திருப்பி வர வைக்க முடியுமா இஸ் திஸ் பாசிபிள் அதே மாதிரி உயிருங்கிற வார்த்தை தான் இஃப் இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கானா இல்லையான்னா அந்த உயிர் எங்க தான் இருக்கு அந்த உயிருங்கிறது சயின்ஸ் படி என்ன மட்டும் இல்ல மெடிக்கல் மிராக்கிள்ஸ்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வாட் இஸ் தேட் மெடிக்கல் மிராக்கிள் இந்த மெடிக்கல் மிராக்கிள் தான் கடவுள் த ஸ்பார்க் ஆஃப் மேஜிக்கல் லைட்டா இந்த மெடிக்கல் மிராக்கில் டாக்டர்ஸோட கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல இறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் லைஃப் அண்ட் த தியரி ஆஃப் வைட்டலிசம் வைட்டலிசம்னா பேசிக்கலி உயிர் அப்படிங்கிற வார்த்தை எதனால் இயங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இட்ஸ் பியூர்லி எனர்ஜின்னு சொல்லப்படுது As per scientist Rene Cart, he believed மனுஷனோட உடம்பு இஸ் சிமிலர் டு அ நார்மல் மெஷின் அந்த மட்டும் இல்லை

இந்த செல்ஸ்ல ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது ஸோ பேசிக்கலி இமேஜின் எவ்ரி செல் இன் யோர் பாடி ஒரு ரோட்ல போகிற பல வண்டிகள் மாதிரி எப்படி எவ்ரி வண்டியோட பெட்ரோல் தேவைப்படுமோ அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ்க்கு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணுறது தான் ஆக்சிஜன் அண்ட் குளுக்கோஸ் இந்த எனர்ஜினால தான் நம்ம பாடியோட க்ரோத் ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேஷன் நடக்கிறது இந்த எனர்ஜி செல்ஸ் ஒரு டெஃபினட் பேட்டர்னில் இயங்கணும் எப்படி ரோட்ல போற வண்டி எல்லாம் ஒழுங்கா போனாதான் இட்ஸ் டு ரீச் த டெஸ்டினேஷனோ அதே மாதிரி இந்த எனர்ஜி செல்ஸ் நீட் டு ட்ராவல் இன் த ரைட் பேட்டர்ன் இந்த ரைட் டிஸ்ரப்ஷன்

క్రయోజెనిక్స్ టెక్నాలజీ ఎనర్జీ సెల్స్ ఆర్ దనర్జీస్ ఇన్ ఎక్స్ట్రీమ్ కోల్డ్ టెంపరేచర్ సో ఇస్ నో మాలిక్యూల్ మూవ్మెంట్ ఆఫ్ సెల్ సో ఎంత డిస్ ఆఫ్ సెల్ నడకదు సో యూజింగ్ అ అండ్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ ఫ్రీజ్ ఫ్రీస్ సెల్స్ కెన్ బి స్వామ్డ్ బ్యాక్ టు స్వార్మ్ సో అ పర్సన్ డిక్లేర్డ్ డెడ్ కెన్ ఆల్సో బి రివైవ్డ్ అని డికలే இந்த ஆடியோவில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் லைஃப் அதாவது உயிருங்கிறது அ ஸ்பார்க் ஆஃப் மேஜிக்கல் லைட்னு சொல்கிறதோட ஐ திங்க் அன் ஆப்ட் வேர்ட் வுட் பி லைஃப் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்கல் செல்ஃப் பர்பேச்சுவேட்டிங் ப்ராசஸ் மட்டுமே அது மட்டும் இல்லை இந்த டெத்துங்கிற என்டையர் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய தருணங்கள் சயின்ஸோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரிசரக்ஷன் அதாவது ஒரு மனுஷனோட உயிரை திருப்பி கொண்டு வர நாட்கள் இட்ஸ் நாட் டூ ஃபார்னு சொல்ல வந்தேன் என்னோட ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர் ஹேவ் நை ஸ்டே பாய்